வாங்க சமைக்கலாம். சொந்தங்கள் எல்லாருக்குமே பெரிய ஒரு வணக்கம். என்னடா இவ்வளோ காலம் நின்று கதைச்சபடினு இப்போ இருந்துட்டானே, அது மொழில மண்ணிலேன்னு பார்த்தா ஒரு வித்தியாசமான சூழலை நாங்கள் உங்கள்கிட்ட தரணும். ஸோ இந்த மண் இல்லாமல் விளையாடி கலைவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரும். அதாவது அந்த மட்டைக்கு பின்னால் அந்த மண் மல்லியில் வந்து இருந்த ஒரு சமையலை சமைச்சு கொண்டு காட்டுறோட யோசிக்கிறேன். முந்தின காலத்தில் இப்போ எல்லாம் கனவேர் வெளிநாடுகள் எல்லாம் இருப்பீங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த இப்படியான நாங்கள் கொடுக்குற இந்த வீடியோக்கள், நாங்கள் செய்கிற சமையல் இதெல்லாம் பார்க்கக்குள்ளட எப்படா நான் போயிட்டு இருக்கா, எங்கள் ஊரில் ஒரு சமையலை சமைச்சு நண்பரோடு சேர்ந்து ஒரு சந்தோஷத்தை கொண்டாடலாம் என்றெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஆனாலும் வந்து சில பேருக்கு இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்படி வர்ற போது கூட அந்த முந்தின இருந்த பழைய நண்பர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு வகையில் கவலையாக இருந்தாலும் இப்போ இருக்கிற நாங்கள் என்ன செய்யலாம்ன்ற அந்த ஞாபகங்களை, அந்த மண்மட்டிலேருந்து சமைச்சு சந்தோஷப்பட்ட நாட்களை மீண்டும் இருக்க அவங்கள கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொன்னால், அந்த ஞாபகங்கள்ன்றது மீண்டும் பசுமையாக இருக்கணும்னு சொன்னால், இப்படியான சமையல்கள் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தும் நம்பிக்கை இருக்குது. என்னதான் கட்டடக்காடுகளுக்குள்ளே நாங்கள் போய் அடங்கியிருந்தாலும், குளிர் பிரதேசங்களுக்குள்ளே முடங்கியிருந்தாலும், சொந்த நாட்டில் சொந்த ஊரில் செய்கிற அந்த சந்தோஷன்றது யாருக்குமே எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைச்சி விடாது. அப்படி ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு தரணுமென்ற அந்த சந்தோஷத்தோடு தான் நான் வந்து இன்றைக்கி முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து உங்களுக்காக சமையலை செய்து காட்டுவோம். நீங்கள் யோசிக்கலாமே, டாப்பா இங்கே யாழ்ப்பாணத்தில் நிற்காமல் அங்கே போயிருக்கீங்க. நாங்கள் ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு விதமான சமையலை செய்து சாப்பிட்றதில் உங்களுக்கு காட்டுறதில் எங்களுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷமே இருக்குது. இன்றைக்கு அப்போ நான் இவ்வளோ சொன்னப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, என்னடாப்பா சமைக்க போகிறீங்க, கேட்குறீங்க, அது எனக்கு கேட்குது. ஸோ இன்றைக்கி வந்து பொரிச்ச முட்டை குழம்பும் சுட்ட கத்திரிக்காயில் சம்பலும் வெள்ளை கலரில் சோறும் சாப்பிட போகிறோம். அது என்ன தம்பி, நீங்கள் ஏன் கத்திரிக்காய் சுட வேணும், அது ஏன் சம்பல் இருக்கணும், இப்படிலாம் யோசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக செய்து சுவைச்சிச்சா நீங்களும் வீட்டை செய்கிறத ஊக்குவிக்கிறதான் எங்களோட நோக்கம். எல்லாருக்கும் இப்போலாம் நாடு கொஞ்சம் முடக்கத்தில் இருக்குது, இப்போ தான் மீண்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் நாங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு வாரத்துக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கக்குள்ளே இந்த மாதிரி செய்யணும், அதை செய்து காட்டுறோம்ன்ற நம்பிக்கை இருக்குது. சரி, நான் இவ்வளோ தூரம் சொன்னதுப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, தனியே கிரியன் சமைக்க போகிறல, அங்கே ஒரு சமையல் வித்தகர் வித்துவான் எல்லாம் ரெடி பண்ணி காவல் இருக்கிறார். இப்போ அவற்றை பக்கம் நாங்கள் போகிறோம், அவர் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம். வாங்க பின்னால். அங்கேயெல்லாம் வணக்கம் சொல்லணும், இப்போ உங்களை வணக்கம் சொல்லணும். இது என்ன நம்ம கேட்பாங்க, அடுத்த கத்திரிக்காய் காய கரவப்பம்பளையே இதெல்லாம் வந்து அடுக்கி வச்சு போட்டுருக்கிறீர்கள், முட்டடக்கு அரிசி இறக்கு, என்ன செய்ய நான் சொன்னேன், நான் முதல்ல சொல்லிட்டேன் என்ன செய்ய போகிறேன். ஆனால் இது என்ன நுட்ப முறையை பயன்படுத்தி செய்ய போகிறீங்க விஷயமெல்லாம் கணக்கு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த முட்டை பொறிச்ச குழம்பு, முட்டை பொறிச்ச குழம்பு அது என்ன, முட்டை பொறி முட்டையை வந்து முதல்ல பொறிக்கல, ஓ உடைக்காமையோ உடைக்காம இல்லை, உடைச்சி வந்து அடித்து உப்பு உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு பொறிக்கும், பொறிச்சு போட்டு அதை எடுத்து வச்சுட்டு வெங்காய மிளம் தாளித்து போட்டு முட்டையை வெங்காய மிளம் தாளித்து அப்புறம் பாலில் விட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொதித்து வந்தால் பிறகு இந்த பொறிச்ச முட்டை இருக்குதுதான், அது நாங்கள் வெட்டி எல்லாம் சரியாக வச்சுருப்போம், அது கறிக்கில் போட்டு கொதிக்க வைக்கிறோம், கொதிக்க வச்சு மூடி கொதிக்க வச்சு ஒரு பதத்துக்கு வந்தால் பிறகு முட்டை குழம்பு, முட்டை பொறிச்ச முட்டை குழம்பு. ஆனால் இதில் ஜி வந்து இப்போ ரெண்டு வகையில் முட்டை குழம்பு வைக்கலாமே, ஒன்று அவிச்சு போட்டு வெட்டியும் போட்டு வைக்கிற வகையில், அதை அவிச்சு போட்டு வெட்டியும் வைக்கலாம். ஆனால் என்ன அதில் வந்து மஞ்சள் கரு ஒன்றும் இருக்குது, அதெல்லாம் கரைஞ்சி போயிடும், இது வந்து விரும்பி சாப்பிட எல்லாம் இருக்கும், என்ன கரையாமல் இருக்கும். நான் சொல்ற சரி, அடுத்த வந்து கத்திரிக்காய் வந்து நாங்கள் சும்மா வெள்ளை கறியும் வைக்கலாம், ஓ இது வந்து சுட்டு சாம்பல், அதேன் சுடணும் சுட்டா என்ன விஷயம், விரும்பி இந்த குழந்தை பிள்ளைலாம் விரும்பி விரும்பி சாப்பிடணும் இந்த சுட்டு சாம்பல் பச்சா, இது நல்லா இருக்கு. இப்போ சுட்டு போட்டு நாங்கள் அந்த தோல் உரிக்கும், தோலை உரித்தி எல்லாம் எடுத்து போட்டு நசிச்சு போட்டு தேங்காய் பால் இருக்குது தானே, தேங்காய் பால் விட்டு நசிச்சு போட்டு அப்புறம் தேங்காய் இது விடுவோம் நாங்கள் தேசி புளி விட்டுட்டு சின்ன வெங்காயம் வச்சோம்லாம் போடணும், சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதா நாங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாய் குறைக்கணும், மற்ற வழி வெங்காயம் போட்டு சாப்பிட்டா அப்படி வேறு லெவலாக இருக்குது. சரி, வெள்ளை அரிசியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் அதனால் காம்பினேஷன் இருக்காது, பயணத்தடையெல்லாம் இருக்குது தானே, இந்த டைமில் வந்து நாங்கள் வெளியில் போகலாம், அந்த டைமில் வந்து இப்படியான இதுகள் வந்து நாங்கள் செய்து இல்லை சும்மா நாங்கள் ரோட்டு வழியாக தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, கட்டாயம் இப்படியான சாப்பாடு நாங்கள் சாப்பிடுவோம் கட்டாயம். அப்போ என்ன சொல்ல வரேன்டா, தேவையில்லாத பயணங்களை போய் வீடுகளில் இருக்கிறார்கள், அந்த தேவையற்ற பயணங்களை போயிடும், தேவையில்லாத கொண்டாட்டங்களை போயிடும், சும்மா சும்மாலாம் தெரிஞ்சு வீணாக வந்து இந்த சமூக கட்டமைப்பு உடைப்பிடும், நோய் நொடிக்கு உள்ளாகும், டைமில் வந்து இப்படியான
அதுக்காக தான் அண்ணன் வந்து இன்றைக்கு உங்களுக்காண்டி ஒரு ஆரோக்கியமான ஒரு சமையலில் செய்து காட்டணும், வீட்டுக்குள்ளே செய்யணும், எல்லாரும் சேர்ந்துருந்து செய்யணும்ன்றதுக்காண்டி. சேர்ந்துருந்தா வீட்டுக்கார மட்டும் என்ன, என்னை பக்கத்துக்கார போகக்கூடாது. இதெல்லாம் இப்போ சமூக கட்டாயம் அப்படி தான் இடைவெளி போகணும். அதுக்காக தான் கனவு விஷயங்களை மனசில் வச்சுக்கொண்டு தான் தலை இன்றைக்கு வந்து குந்தி கொண்டிருக்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், முதலாவது தலை என்ன வேலை செய்ய போகிறோம், என்ன ஆரம்பி ஆயத்தம் வந்து நாங்கள் இப்போ அரிசி கழுவி நாங்கள் சோறுக்குரிய ஆயத்தப்படுத்தி பானை வச்சிருக்கு. பானை வச்சா கூறிய இப்போ அரிசி தண்ணி கொச்சோம்னா நாங்கள் அரிசியை கழுவி அதை போட்டால் அது அமைஞ்சிடும். சரி, அரிசி கொதிக்கும் வரைக்கும் கொதிக்கும் வரைக்கும் இந்த நாங்கள் வெங்காய மிளகா வெட்டலாம். வெங்காய மிளகா வெட்டலாம். சரி, இப்போ வெங்காய மிளகா வெட்ட தூங்கமே. ஓகே, நான் வெங்காயத்தை வெட்டி நீங்கள் உரிச்சு தான் நான் வெட்டி தரலாம். ரைட். ஆனால் உங்களால் நல்ல அனுபவம் இருக்கேன்னு அந்த வெங்காயம் உரிக்கிறது மிளகா வெட்டுறதுலாம் அந்த இடத்துக்கு உரிக்கிறானே. இப்போ தேங்காய் எல்லாம் உரிப்பீங்களோ? ஓ, தேங்காய் உரிக்கலாம் தானே. ஆ, அப்போ கடையில் வாங்குறேன் இல்லை தேங்க. தேங்காய் பொச்சோடு எடுத்தால் தானே வீட்டை உரிக்கிறது, இல்லைனா கடையில் திருக தானே வீட்டை. திருவள்ளையில் என் கடையில் வாங்குவோம்னு எங்கள் ஊரில் தென்னை வேறாங்க. ஆ, அந்த மரத்தில் நாங்கள் தேங்காய் விழுவோம். விழாவிழா போகிறீங்க? இல்லை, விழா விழா பொறுக்குறோம். உரிச்சு தான் உடைச்சி தான். ஆனால் நீங்கள் பயமெல்லாம் போகிறீங்கண்ணா தென்னை தோட்டத்துக்கு. எங்கே மாட்டேன்? இல்லை, நம்ம களவண்டு இல்லைன்னா இல்லை மண்டையில் இருந்து தேங்காய் விழுந்தாமல் அந்த காற்று அப்படியாது ஒரு நாள் முடியல. இல்லை, கவனமாக இருக்கோம்ல, அதை யோசிக்க வேணும். இதெல்லாம் ஆண்ட நேரம் அப்படின்னா நீங்கள் அந்த தேங்காயெல்லாம் திருவுறீங்க, நீங்கள் சுற்றுறதோ இப்படி கடாவுறோ இப்படி நாங்கள் சுற்றி திருவோம். ரெண்டும் இருக்குங்க சுற்றுறோன்னா திருவிழா சுற்றுலாம் நாங்கள் இருக்கிற திருவிழா பூட்டி இப்படி எப்படியா முந்தின காலத்தில் வந்து இருந்து திருவிழா இப்படி எப்படி அதில் தான் நல்லா இருக்கும். அப்போ இனி கேட்காக்கலாம் நீங்கள் தேங்காய் இருக்க இப்படி இப்படியோ இல்லை இப்படி இப்படியோ கொடுமே காலப்போக்கில் இன்னும் மாறும். அதெல்லாம் மோட்டர்லாம் வந்துட்டு நல்லா மடத்தக்கட்டம் தேங்காய் பால் வந்துட்டு ஆனால் தாங்கள் திருவிச்சமைக்கு தென்ன இது காங்கிற வட மாரி கிடக்கு இப்படி அப்படிங்கிறது இங்கே அதுதான் அண்ணன் என் சமையலுக்கு வந்து வீடுல அதுக்காண்டி இப்போ உப்ப கப்பை கூட போட்டுவிட நான் சமாளிக்கிறேன். சரியாண்ணே, நானும் தானே நாங்கள் சமையல் தொடங்குவோம். தொடங்கி தான் நினைக்கிற முறை என்ன விளையாட்டுகள் இருக்கு. இப்ப இதெல்லாம் கையால் உடைய கூட ஏஞ்சிருக்கும், கத்தியில பாவிக்க கூடாது. அதுக்குதான் நான் கையால் உடைக்கிறேன். பத்து முட்டையும் வேகமாக அடிச்சுட்டு வச்சுக்கீங்கப்பா. எங்கட பொடியிலாம் பசி பசின்றதுக்காண்டி செய்து கொடுக்கணும். ஏன்னா ரோட்டுக்கு போயிடலான்னுக்கிறேன். வீட்டு வீட்டோடவே இருக்கிறாங்க. டக்குனு சொன்னாங்க, டக்குனு என்ன வேறு கரையில் ஒன்றும் இல்லை. டக்குனா எனக்கு யோசிச்சு டக்குனு முட்டை பொறிச்சு குழம்பும் வச்சு கத்திரிக்காய் கடந்த தோட்டத்தில் கத்திரிக்காய் சுட்டு சம்பளம் போட்டேன். அப்போ டக்குனா செய்து கொடுப்பாங்க. சரி, இப்போ இதெல்லாம் அடித்து முடிச்சாச்சு, எல்லாம் உப்பெல்லாம் பதம் போட்டாச்சு, அளவா தூளெல்லாம் போட்டு அமுக்கிட்டீங்க. உப்பு முளையா தூளம் போட்டு அடிச்சிருக்கு. அடிச்சாச்சு. இப்போ நான் தாச்சியை வச்சுட்டு பொறிக்க போகிறேன். பொறிப்போம். தெரியும் தலை. இப்போ சட்டியை வந்து அடுப்புக்கு மேலே வச்சு நெருப்ப மூடி எண்ணெயை ஊற்றியாச்சு. தொட்டு பாருங்க சுட்டுட்டோன்னு. சுட்டுட்டு எனக்கு செஞ்சு பாருண்ணே கையில். கொஞ்சம் பார்த்தீங்க. ஆனால் சில பேருக்கு மண்டையெல்லாம் மூளை உங்களுக்கு மண்டை முழுக்க மூளையப்பா. ஊற்றுங்க ஊற்றுங்க. பார்த்தீங்கன்னா சொக்கத்தான் இருக்க போது உள்ளது. ஆ ஆ ஆ பொரியிற விதமே ஊரையாக கிடக்கப்பா.
கேட்குறது கூட கூட அதில் இப்போ இதுக்கு வந்து தட்டியான தட்டு இருக்குல்ல, இப்போ கொத்துரடி குறையான தட்டு இருக்குல்ல, அதுகளில் ஊற்றுனா அப்படி இருக்கும் நல்லா இருக்கு. அப்போ நீங்கள் அதை ஊற்றல? அது இல்லை, தட்டி இல்லையே. எங்களை வசதி கேட்டு வேலை செய்யலாம். ஆ, நீங்கள் என்ன இப்போ அப்பன் சுட்ட மாதிரி கிடையாது, போட ஆட்ரு எப்படி தூக்கிலாம் செய்யலாம் தான் புரியும் கேதி. ஆ, ஓகே. இது ரெண்டு பக்கம் கவுக்கணுமோ? கவுக்கணும். சட்டியோடய என்ன சட்டியோட முட்டையை மட்டும் முட்டையை மட்டும் கவுக்கணுமா? ஓகே. தலையிட்ட இடக்கிடாம தான் இல்லை இல்லை, உங்கள்ட்ட தான் அறுபகமாக கேட்டால் தானப்போ அந்த சாப்பிடையே ஒரு ஞாபகம் வரும். இங்கே முட்டையை கண்டவுடனே ஆனால் தான் இந்த சமையல் ஞாபகம் வரும். பாஸ் இப்போ முட்டை வந்து நாங்கள் வீட்டுக்கு தேவைக்கேண்டா ஒரு அஞ்சு முட்டை உடைச்சி பொறிச்சுப்பா. இப்போ ஆக்கள் கூட இருக்கிறபடியும் இப்போ இந்த கூட முட்டை வச்சே பொறிச்சிருக்கு. சரி, கூட அதிகமான முட்டை போட்டு அதிகமான முட்டை கூட முட்டை கூட முட்டைன்னா கோழி முட்டையை தனி வேறு என்ன வச்சுப்போம் என்ன நடுவுகள் வந்து அமைஞ்சிருக்காது. ஆ, நாங்கள் வந்து இதில் வந்து வீட்டு எங்களை தேவைன்னா ஒரு அஞ்சு முட்டையை வச்சு பொறிச்சா அது ஓகே. இது வந்து என்னென்னா கூட முட்டையை அடித்து பொறிச்சிருக்கு. அப்போ கோழி முட்டையில செய்யலை கூட முட்டையோ? இல்லைவா, நீங்கள் வந்து வித்தியாசம் ஒரு முட்டை இல்லை, நீங்கள் சொல்ல கூட முட்டை அதிகமான முட்டை அதிகமாக நீங்கள் சொல்கிற தமிழ் வேறு கேட்குறாங்க. மொத்தமாக இருந்தால் அந்த உள்ளுக்கு அவிஞ்சிரு மேஸ் கூட மேஸ் கூட போட்டிருக்காங்க முட்டைக்கு. மொத்தமாக இருந்தால் உள்ளுக்கு அவிஞ்சிருக்காங்க, அவள் இப்படி ரசித்தா அந்த உள்ளுக்கு இருக்க முட்டை வயலை வந்து வெளியே வந்து குஞ்சு பொறிஞ்சிடும். வெளவாக பொறிஞ்சிடும். ரைட், இப்போ ஓகே. அப்போ இறக்கலாம். இப்போ இறக்க போகிறோம். ரைட். இதுக்கு வந்து வெங்காயமலாய் ஏன்னா பெருஞ்சீரம் வெந்தயம் வந்து கட்டாயம் சேர்க்கும். எண்ணெயை விட்டுறீங்களா? எண்ணெய் மறந்து வைங்க. எண்ணெய் எண்ணெய் முதல்ல விட்ட மாதிரி தானே தாளிக்கிறோம். எண்ணெய் எல்லாம் இது வதங்கி வந்துட்டு இப்பெல்லாம் பால் விடப்போம். ஆ, விடுங்க. பால் விட்டாயே அடுத்த புளி. பழப்புளியோ? புளி வந்து இதுக்கு அளவான புளியாக விடணும். என்ன கூடனா தெரியுந்தா புளி ஊர் நினைஞ்சு சாப்பிடுறது, உப்பு நினைஞ்சு சாப்பிடுறாரு. ஆனால் என்ன புளி ஊர்னா கொஞ்சம் பால் விட்டு கம்ம சமாளிக்கிறது அப்படி இல்லையோ? சமாளிக்கிறோம், நாங்கள் அளவாக எடுத்துக்கலாம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு விட்டு குழம்பெல்லாம் கொஞ்சிட்டு வந்துட்டு இப்போ இதுக்குரிய முட்டை போட போடுறது. அப்போ நாங்கள் மக்களை ஒழுங்காக சொல்ல வேண்டாம், முதலில் குழம்பை வந்து வச்சு இப்படி கொதிக்க வைக்கணும். தூள் எல்லாம் தேங்காய் எல்லாம் போட்டு சட்டிக்குள்ளோடு பிராட்டி அதுக்குரிய மாதிரி வரணும். பிறகுதான் அந்த கொதிச்சு வந்த அப்புறம் தான் முட்டையை நாங்கள் பொறிச்சு வெட்டின முட்டையை அதுக்கு கொட்டணும். அது கொட்டணும், கொட்டி போட்டு அக்கடை கிளறணும். முடி கிளறதில் கொஞ்சம் சுற்றி இதங்க போடுங்க. ஆனால் நீங்கள் செய்கிற இந்த ரைனிக்கு அந்த ஸ்டைல் மாதிரி இல்லாத செய்கிறீங்க, உங்களுக்கு பார்த்தா பார்க்க ஆசையாக கிடக்கணும்.
அந்த அந்த அகப்பை அமைக்கி வச்சு அப்படி ஓட்டுறீங்களா அப்படி கிரேசரில் கல் பறிச்ச மாதிரி கிடக்கு அந்த 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 டெக்னிக் கூட. இப்போ எங்களுக்கு குழம்பு கூடத்தை வேண்டாம்னா கொஞ்சம் பாலை கூட விட்டு எடுக்கலாம் என்ன. இப்போ சில பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த சமையல் அறியா இல்லை கீரை மேய்ச்சி மாதிரி மேய்ச்சி விட்றாங்க இப்போ முட்டையை போய் அப்படி என்ன சரி கொஞ்சம் குழம்பாயிரதா முட்டை விட்டு விட்டு சரி கடிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இப்போ பானுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஆ பானுக்கு தெரியுமா பான் இருக்கு இல்லை பானுக்கு இந்த முட்டை கறிக்கு ஒரு லெவலாக இருக்குது குளிரண்டு கொதிக்குது சட்டின்ற சூட்டுக்கும் அப்படிதான் இருக்கு. ஆ அப்போ அடுப்புலேருந்து கீழறக்கி வச்சாலும் கொதிக்கும் கொஞ்சோண்டு இருக்கு சட்டி இந்த இதுக்கு கொதிக்கும் சூட்டு கொஞ்சோண்டு இருக்கு. அப்போ என்ன சொல்லுவார் நாங்கள் வந்து குழம்பு ரெடி ஆகிச்சுல இப்போ கத்திரிக்காய் சுட போகிறோம் குழம்பு ரெடி ஆகல குழம்பு நாங்கள் தான் ரெடி ஆக்கினாங்க குழம்பு நாங்கள் ரெடி ஓகே இப்போ வந்து கத்திரிக்காய் சுட போகிறோம் சுட போகிறோம் அண்ணா சட்டை பிடிக்க வேணாம் கலரே சாப்பிடுவேன் ஆ சாப்பிட போகிறாங்க நான் ஒரு எடுத்துகிட்டு வந்து இருந்தாங்க மூலம் இங்குவங்கள் இப்போ கத்திரிக்காய் சுட்டு ஒரு முடலோட காட்ட போறியல் சம்பளம் போட போகிறோம் சரி மக்களே இப்போ நான் இருக்கா அண்ணன் செய்ததை தம்பி சாப்பிட்டு பார்க்க போகிறேன் ஓகே இருக்கு ஹீராவும் இல்லாமல் கடி போடுறது தானே அதுதான் போடுறது கடி போடுறது தான் போடுறோம் பல்லு இருக்கணும் இல்லை கிடைக்குது அதுக்கு இப்போ நாலஞ்சு கத்திரிக்காய் சோறு சோடியாக்க வந்து நீங்கள் திறந்து தான் சாப்பிடாங்க இல்லை நான் மூடி வைக்கிறபடி எங்கள் வா சாப்பிடுவோம் கத்திரிக்காய் சோறு எடுத்துருவாங்க பாஸ் ஆ உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நாங்கள் மரவழிகளை அங்கே சுட்டு சாப்பிடுவோம் ஞாபகம் இருக்குது பனங்கள் அங்கே சுட்டு தானே சாப்பிட்றாங்க அது போல் இது அப்போ அண்ணா ஒன்று கேட்கட்டே கோவிக்க கூட அப்புறம் இடக்கு முடக்கலாம் இல்லை இல்லை இப்போ நாங்கள் இப்படி முழுசாக சுட வைக்கலையானா முழுசாக சுட்டு போட்டு அப்படி நசிக்கத்தானே போகிறோம் போட்டு வைக்கல இல்லை இதை தோலை உரி பண்ணாங்க ஓ ஆட்டு தோலை கத்திரிக்காய் இதை உரித்தானே சத்தியம் சூத்த இருந்தேன் என்ன இது நாயப்பதிரி கொண்டு வந்து சொல்லக்கூடாது கத்திரிக்காய் நாங்கள் பார்த்து வாங்கினா சரி பார்த்துவே இந்த கடைக்கு போனால் பார்த்து தானே வாங்குறதுல அதையும் தாண்டி உள்ள நாங்கள் பார்த்து வாங்கினா சில சூத்த கத்திரிக்காய் இருக்குது அது தெரியும் பார்க்க ம் அதில் பார்த்து கத்திரிக்காய் எடுத்து எடுத்துக்கிட்டால் மசிக்கிற இதில் அந்த நாங்கள் முரண்படுறோம் கத்திரிக்காய் சூத்தியாக இருந்தால் நல்ல கத்திரிக்காய்ன்னு சொல்லி என்ன வாங்கினாங்க அப்போ நீங்கள் சூத்த கத்திரிக்காய்னா மறந்துடுச்சு கத்திரிக்காய் அதே நான் இதில் சூத்த இருந்தால் என்ன இதுதான் இருந்தால் தான் என்ன செய்ய போகிறோம் வட்டி எறிகிறான் அதுக்கு தான் பார்த்து வட்டி எறிகிறான் சுட்டு அதை நாங்கள் சுட்டு போட்டு அப்படி கழிவாக தெரியும் சூத்தேரிந்த ஆ அதான் பூ ஒன்று சொல்லலாம் பூ இப்போ ஒன்று சொல்லலாமல் என்ன போடுவானே இந்த நெருப்பு வந்து இப்போ சும்மா நார்மலாக இப்போ கேஸுகள் எல்லாம் செய்யலாது இந்த அடுப்பு நெருப்பு தான் நல்ல மேல சுடுறதுக்கு கேஸில் சுடையில சுடல ஏன் சுடையலாம் சில மனம் இது சுடல இதில் வந்து நான் நெருப்புக்கு மேலே வைக்காமல் வெறிஞ்ச நெருப்புக்கு உள்ளே அப்படி தாட்டி விட்டீங்கன்னா இந்த சூட்டுக்கு டக்குன்னு அவிஞ்சிடும் அவிஞ்சிடும் இது இப்போ அவிஞ்சிட்டு அவியலன்னு நான் பார்க்குறது தொட்டு பார்க்க தெரியும் இல்லை இதை வாடி வேறும் தொட்டி பார்க்க நசையும் முட்டை பொறிச்சு குழம்பு வச்சிருக்கு கத்திரிக்காய் வந்து சுட்டு போட்டு சம்பல் போட்டுருக்கு சாப்பாடு போடுவாங்களோ உங்களுக்கு சமைச்சா போட்டா தானே சாப்பிடல என்ன கேள்வி வீட்டுக்கு வந்ததுக்காக அப்படி கேட்கறது வீட்டை மத்தியான வேக சாப்பிட்டீங்களோன்னு கேட்கறத விட சாப்பிட போறீங்களோன்னு கேட்கறது நீங்க ஒரு முறை நீங்க தான் சாப்பிடுவாங்க சரி போடுங்க போடுங்க ஆனா போட்டா வந்து நான் சாப்பிட்றது முன்ன வந்து சரி போடுங்க சொல்றேன் விஷயம் பண்ற சோறு கிடக்கண்ணே பரவாயில்ல அண்ணதா கொட்டை கூட அளவாக போடுவோம் அளவாக போடுவோம்
இப்படியே கிடக்கும் தலை. ஓகே, என்ன வந்து நீங்கள் யோசிக்கலாம் ரெண்டு பேரும் தான் சாப்பிட போகிறோம்னு. அது இல்லை, அங்கே ரெண்டு பேரும் அங்கே வெயிட் பண்ணணும். இப்போ அங்கே பாரு, வேற பேர் வாங்கண்ணா, வாங்க வாங்க. கறியை விட்டு கொண்டுங்க, அவர் கதை சொல்கிறேன். இங்கே பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா எங்கள் எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள், இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது, பாடகர்கள், நாடக நடிகர்கள், இப்படி கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு களத்தை கொடுத்து, தானும் ஒரு நடிகனா, ஒரு பாடகனா, ஒரு இசையமைப்பாளனை பலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியோட நாங்கள் இருக்கிறோம். அவர் சாப்பிட்டு சொல்லுவார், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உக்ரோபேட்டில் இசையை போட்டே உங்களை கலைச்சி விட்ருவோம், சாப்பாடு சுவையில் அடங்கி அந்த மாதிரி ஒரு தந்தோம். அதுக்கு தான் அவர் மந்திக்கு தெரிஞ்ச தலையை மந்திக்குது. இப்போ இப்போ நாலஞ்சேரம் நான் நித்ரியாவில் எழுப்பி நான் மேல யோசனை ஆள் பார்த்து சமையல் பார்த்தவனே நித்ரியா போட யோசனை. இப்போ அவருக்கு அந்த என்ன மாதிரிக்கு அதை சொல்லுறது வரதுன்னு சொல்லி என்னய்யா என்ன கீழே மட்டும் முள்ளையாக கிடக்கு, மேலான கரப்பா கிடக்கு, தாடி மீசையும் அந்த பழைய ஸ்டைலில் நிற்கிறீங்களா என்ன சிவாஜி கணேன் இந்த விளையாட்டு அண்ணத்தை அழக்கா நல்லி போடணே எங்களை வாங்க போறீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போடணும். அங்கே தக்காளி பழம் நோட்டி ஆனால் உங்களை வேணாம் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அப்போ நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்ற நீங்கள் தப்பி போய்ங்க அப்படி எவைக்கும் கொடுங்க. தக்காளி பழமும் முட்டையும். தக்காளி பழம் நாங்கள் இது தக்காளி பழம் வந்து எப்போ சேர்த்து கொள்ளலாம் பச்சையா. ஆ, முட்டை குழம்பும் கத்திரிக்காய் சுட்ட சாம்பல் சுட்டு கூடி இருக்குன்னு சொல்லுவோம். கத்திரிக்காய் சுட்ட சாம்பல். ஆ, அப்படி இருக்கு ஐயா, அப்படி இருக்கு. அவரை கேப்போம் என்ன என்ன குழம்பு உடையில ஆண்டுகள் சேர்க்க இல்லை. உறைப்பு தூக்கலாக தான் போட்டுக்குதல் உறைப்பு காணாது. ஆ, நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தூளை கொஞ்சம் குறைய பாவச்சா நல்லா. என்ன இந்த வெயில் காலம் இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தூளை கொஞ்சம் குறைச்சி பாவச்சா நல்லா. உண்மை உண்மை அருமையான சாப்பாடு சூப்பராக இருக்கு. மக்களும் சொல்லணும் அதுக்காகத்தான் எதிர்பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து வெள்ளக்கறி வைக்காம சுட்டு சாம்பல் போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்கு. என்ன அதுக்கு என்ன வித்தியா கத்திரிக்காய் சுட்டதுனா ஒரு வித்தியாசம் டேஸ்ட் ஒன்று வருது. சுவையுண்டு வருது, சுவையுண்டு வருது. சின்ன ஆக்களுக்கு வந்து நான் கத்திர பச்சை மிளகாய் வந்து குறைச்சி போட்டு இப்போ குறைச்சி வெங்காயம் கூட்டி நீங்கள் சோறோட குழச்சி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடுவோம் கொஞ்சம். இப்போ சாப்பிட முடியுது. அப்போ ஐயா, நீங்கள் ஆரம்ப உறுப்பினர், இப்போ சாப்பிட்றீங்களா? இப்போ எப்படி சாப்பாடுன்ற தரம் தரம் தரமாக இருக்குது? நான் இதை முதன்மையாக சாப்பிட்றேன். ஆ, இந்த கறியை முதன்மையாக சாப்பிட்றீங்க? முதல்ல சாப்பிட்றேன். அப்போ பிடிச்சிருக்கு மனசுக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ வீட்டிலேருந்து பாத்திரங்கள் வழியாக வர மாதிரி இன்றைய போனால் ஓ பாத்திரங்கள் வழியாக. ஆ, அப்போ இன்றைக்கு ஐயா முயற்சி ஒன்று செய்ய போகிறார், முட்டை பொறிக்க போகிறார், கறி காய்ச்ச போகிறார், இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. வீட்டை ஐயாவே துவங்க போகிறாருண்டா, நீங்களும் செய்யலாம். என்ன ஆனந்த் என்ன? ஓ, நீங்கள் சாப்பிடுங்க அப்படி இருக்குன்னு பேர. ஓகே, இன்றைக்கு ஆனந்த் என்ன சொன்ன மாதிரிக்கு வித்தியாசமான சமையல்ன்னு சொன்னார். அதே மாதிரி வித்தியாசமாக செய்துட்டோம். சாப்பாடு வந்து வேறு லெவல் சுவையாக இருக்குது. இங்கே வந்திருக்கிற விருந்தினர் ரெண்டு பேரும் சொல்லிட்டேன், அவர் பழைய விருந்தினர், வேறு அறிமுகமான முகம் இன்றைய புதிய புதிய விருந்தினர். ஸோ எல்லாருக்குமே திருப்தியை கொடுக்கணும், சுவையிலையும் சரி மனசுலேயும் சரி. அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம், பயணித்து கொண்டு இருக்கிறோம். வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கொரோனா காலம் வழியால் போகாமல் வீட்டுக்குள்ளே செய்துட்டிங்கன்னா எல்லாருமே கூடியிருந்து நாங்கள் சாப்பிட்ற மாதிரி சந்தோஷமாக சாப்பிடலாம். பொழுதுகளை சந்தோஷமாக நீங்கள் கழிச்சு கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடவுறதுக்கு முன்னே இன்னொரு இடத்துல இன்னொரு புதிய சாப்பாடோட யார் யாரெல்லாம் வர போகிறாங்களோ, யாரெல்லாம் இப்படி சுவைக்க போகிறாங்களோ அவங்கள சந்திக்கும் வர. இப்போ முட்டையை பொறி அஞ்சில் ரெண்டை பொறி மூன்றே அவி என்ன மாதிரிக்கு முட்டை குழம்பு சாப்பிட்டு நாங்கள் உங்களோட விட வரப்புறோம். போயிட்டு வரோம், பிறகு சந்திப்போம். அண்ணன் சாப்பிடுண்ணே.